யோகிராம் சுரத் குமார, யோகிராம் சுரத் குமார், யோகிராம் சுரத் குமார். தினம் தினம் பகவானுடைய பேர் அருளினார். நம்மால் இங்கு வந்து இந்த சன்னதியில் உட்கார்ந்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சொல்ல முடிகிறது. பெரும் கருணை இது. இல்லாதவர்களுக்குத்தான் இதனுடைய அருமை தெரியும். இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தோமானால் இதன் மதிப்பு கூட தெரியாமல் போகலாம். அல்லது இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனாலேயே ஒரு உயர்நிலையையும் அடையலாம். இந்த இரண்டுமே, இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது. ஊரிலிருந்து வந்து சில நாட்கள் மட்டும் இங்கு தங்கி இதில் சேர்ந்து கொள்பவர்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று. நாம் ஒரு நகரத்தில் பலவிதமான மக்களுக்கு நடுவே இருந்து கொண்டு ஒரு நாமத்தை சொல்வதற்கும், இந்த மாதிரியான சக்திமிகு இடங்களில் இருந்து ஒரு நாமத்தை சொல்வதற்கும் வித்தியாசம் மிக உண்டு. இந்த இடத்தில் ஏற்கனவே இருக்கும் பகவானுடைய பூரண சக்தியானது இங்கு சொல்லும் நாமத்தோடு சேர்ந்து கொள்ளும். ஆனால் சென்னை போன்ற நகரங்களில் எத்தனை விதமான மக்கள், எவ்வளவு மக்கள், அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த ஆகாசத்தில் இருக்கும், பல சிக்கல்களாக பரிணமித்துக் கொண்டிருக்கும். அந்த ஓசைகளுக்கு நடுவே இந்த இறை ஓசை எழும்பி அதனுடைய சக்தியை பரப்ப வேண்டும். அதனால் பல சமயங்களில் நமக்கு அந்த நாமத்தின் அருமை கூட தெரியாமல் போகலாம். ஆனால் அதற்காகத்தான் இந்த மாதிரி இடங்கள், பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது அவருக்கு நன்கு தெரியும் அல்லவா. நம்மை விட அவருக்குத்தானே தெரியும். அப்படி அவர் எல்லா இடத்திலிருந்தும் ஏன் ஒரு இடத்தில் ஆசிரமத்தை ஸ்தாபிக்கிறார்? அவருடைய உடல் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சொத்து நமக்கு. அதை இங்கே வைத்து அதை சுற்றி ஒரு சமாதி எழுப்பி இவ்வளவு பெரிய ஆசிரமம் அவர் நமக்கு ஏன் கட்டித்தந்தார்? அவரை விட நமக்கு மிகவும் தெரிந்திருக்கிறதா என்ன? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர். இப்படி ஒரு இடத்தை ஸ்தாபித்து இதில் தன்னுடைய பூரண கருணையை, பூரண சக்தியை, தன்னுடைய தெய்வீக ஆத்மாவை நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் வந்து நாம் ஒரு நாமம் சொன்னோமானால் இது எத்தனை நாமங்களுக்கு சமம் என்று நினைத்து பாருங்கள். நம்முடைய பகவானே நம்மோடு சேர்ந்து கொள்கிறார் இங்கு. நான் சில முறை இதை பார்க்கிறேன். அவர் அந்த சிலையிலிருந்து வெளியே வந்து சில சமயங்களில் நட்டனம் ஆடுகிறார், சில சமயங்களில் வேகமாக நடக்கிறார், சில சமயங்களில் கையை தூக்கி ஆசீர்வதிக்கிறார், சில சமயங்களில் அவர் மூர்த்தியாகவே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் இருந்து ஒளிக்கற்றைகள் வருகின்றன, வந்து இந்த இடத்தை நிரப்புகின்றன. அது நாம் பாடும்பொழுது எழுவது. அது தவிர இங்கு ஏற்கனவே நிரம்பி இருக்கும் அந்த சக்தி, இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆசிரமம். இந்த ஆசிரமத்துக்கு நாம் வர வேண்டும் என்று நினைப்பதே இறைவனுடைய அருளினால் மட்டும்தான். அந்த அருள் இல்லையே இந்த ஆசிரமமே மனதிற்கு வராது. அல்லது இந்த ஆசிரமத்தை பற்றி பல குறைகள் சொல்லிக்கொண்டு பார்த்திருப்போம், அதற்கு பின்னால் இருக்கும் பகவானை மறந்து விடுவோம். ஆக இங்கு வந்து இங்கு உட்கார்ந்து இத்தனை பேரோடு சேர்ந்து இந்த நாமத்தை சொல்வது என்பது கிடைத்தற்கரிய வாய்ப்பு. இதை உணர்ந்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய நாமத்தை, நம்முடைய பகவானுடைய நாமத்தை நாம் பாடும் பொழுது அவருடைய இருப்பை உணர முடியும். இன்றைக்கு
ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு பழைய மாணாக்கன், அந்த குருவினுடைய அருமையை தெரிந்தவன், அவனால் முடிந்த ஒரு கப் என்று சொல்வார்கள் அல்ல, ஒரு கோப்பையை கொடுத்தான். அது ஒரு ஸ்பட்டிக கோப்பை போல் மிகவும் அழகாக இருந்தது, பளபளவென்று இருந்தது. மாணாக்கனுடைய அன்போடு அது அவரிடம் வந்தது. அதனால் எப்பொழுதும் அவர் அதை மற்றவர்களுக்கெல்லாம் காட்டி காட்டி பெருமைப்படுவார். நம்முடைய பகவான் கூட அப்படித்தான். அவருக்கு ஒரு சிறு விரலை அசைத்தாலும் கூட அதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி ஒரு நன்றியோடு அதை சொல்வார். இந்த குருவும் தன்னிடமிருந்த அந்த கிறிஸ்டல் கோப்பையை காட்டி காட்டி எல்லோரிடமும், இதை எனக்கு இந்த மாணாக்கன் கொடுத்தான், இந்த மாணவன் எனக்கு பேரன்போடு கொடுத்தான் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்தார். மறுநாள் காலை அதை கையிலேந்தி அதில் இருக்கும் அந்த தேநீரை அவர் குடிக்கும் பொழுது, முதல் நாள் அப்படி சொன்ன அந்த குரு குரு மகாத்மா மறுநாள் காலை இப்படி சொல்வாராம், ஆனால் இந்த ஸ்படிகக் கோப்பை உடைந்து விட்டது என்பாராம். பிறகு மறுபடியும் அன்றைக்கு மாலையில் அதை காட்டி காட்டி, என்னுடைய பழைய மாணாக்கன் எனக்கு கொடுத்த ஒரு அருமை பரிசு, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அடுத்த நாள் காலை தேநீர் கொடுக்கும் பொழுது, இது என்றோ உடைந்து விட்டது என்று சொல்லி கொண்டிருப்பாராம். ஒரு நாள் அந்த ஸ்படிக கோப்பையை ஒரு அலமாரியில் தான் வைப்பது வழக்கம். அன்றைய மாணாக்கன் வந்து அதை எடுக்க முற்படும் பொழுது அது கீழே விழுந்து பல தூள்களாக உடைந்து விட்டது, சுக்கு நூறாக உடைந்து விட்டது. எதிரே இருந்து அந்த குரு மகாத்மா அதை பார்த்து கொண்டே இருந்தார். அங்கிருந்த மற்ற மாணவர்கள் எல்லாம் பதறிப்போயினர். சிலர் இந்த பையனை பார்த்து இப்படி செய்து விட்டாயே என்று கோபத்தோடு பார்த்தார்கள். அந்த பையனுக்கு ஒரே அழுகை, நான் இப்படி செய்து விட்டேனே என்ற ஒரே வருத்தம், ஒரே அழுகை. இப்படி எல்லா மாணவர்களும் அங்கிருந்து பலவிதங்களில் அந்த நிகழ்ச்சியை பார்த்து பலவிதமாய் தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது அந்த குரு மகாத்மா சொன்னாராம், சரி, அது எப்போதோ உடைந்து விட்டது, இப்பொழுது அந்த துடைப்பத்தை கொண்டு வாருங்கள், அதை வைத்து இதை அள்ளி இந்த இடத்தை சுத்தம் செய்வோம் என்றார். அவரிடம் அதை தவிர வேறு எந்த விதமான உணர்வும் வெளிப்படவில்லை. இதோடு அந்த கதை முடிகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த, இதை படித்து கொண்டிருந்த ஒரு மாணவனுக்கு சற்றென்று ஒரு உயர் ஞானம் உதித்தது என்று அந்த கதை முடிகிறது. இதில் என்ன உயர் ஞானம் இருக்கிறது? நமக்கு ஆரம்பமே புரியவில்லை, ஆனால் இதை ஆழ்ந்து பார்த்தோமானால் ஒரு அழகிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது, அதுவும் பேரன்போடு கிடைக்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் அந்த பரிசு அது ஒரு உயர் சொத்து, நமக்கு ஒரு செல்வம். அந்த செல்வத்தை பார்த்து நாம் பெருமைப்படுகிறோம். இந்த செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது, இது எனக்கு கிடைத்து விட்டது, இது என்னுடையது என்று உரிமை பாராட்டுகிறோம், அதை பற்றி பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் அதே சமயம் அந்த குரு மகாத்மா, இது என்றோ உடைந்து விட்டது, இந்த செல்வம் என்னிடம் நிரந்தரமாக இருக்காது, இது என்றைக்கோ போகப் போகிறது, என்றைக்கோ போகப் போகும் இந்த செல்வம். இன்றைக்கும் இது போனதற்கு சமாதானம் தான். நம்முடைய சரீரம் கூட அப்படித்தான், என்றைக்கோ ஒரு நாள் போகப் போகிறது,
ஆனால் இருக்கும்பொழுது இது நமக்கு மிகவும் முக்கியம், மிகவும் அருமை. இதை வைத்து நாம் பெரிய பெரிய காரியங்களையும் சாதிக்கலாம், அல்லது எல்லோரிடமும் குறைபட்டு கொண்டு வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று வீணடித்து விடலாம். ஆனால் இது எத்தனை பெரிய செல்வமாக நாம் இந்த சரீரத்தை மதித்தாலும் அது ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும், மண்ணோடு மண்ணாகிவிடும். எந்த மண்ணிலிருந்து அது தோன்றியதோ, அந்த பிறக்கும் பொழுது அதை எப்படி கொண்டாடுகிறோம், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எத்தனை ஒரு மகிழ்ச்சி வெள்ளம். பிறகு ஒரு நாள் அந்த மண்ணே நம்மை சாப்பிட்டு விடும், அதே உடலை சாப்பிட்டு விடும். ஆக ஒரு சொத்து நமக்கு கிடைக்கும் பொழுது அதை அருமை என்று கொண்டாடி அதை அனுபவிக்கவும் தெரிய வேண்டும். அதே சமயம் இது நிரந்தரம் இல்லை, இது எப்பொழுதோ உடைந்ததற்கு சமானம். ஏனென்றால் என்றும் என்றைக்கோ அது உடைந்து விடும், இது போய்விடும் என்னை விட்டு என்ற ஒரு நினைப்பும் என்ற ஒரு ஞானமும் அதோடு நாம் சேர்த்து கொண்டோமானால் இருக்கும் பொழுதே அதை நன்கு அனுபவிக்கவும் முடியும். இது ஒரு நாள் நம்மை விட்டு போகும் பொழுது நாம் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஆக இது இந்த கண்ணோட்டம் நமக்கு மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க உதவும். ஒன்று கிடைத்து விட்டது என்று துள்ளி குதித்து கொண்டாடி அதை பெரிது பண்ணி அது கிடைக்காமல் போகும்பொழுது உடனே மன உளைச்சலில் விழுந்து வாழ்க்கையை வீணடித்துவிடும் மனிதர்களுக்கு இது ஒரு மிகுந்த மிகச்சிறந்த படிப்பினை. ஒரு சிறிய விஷயம்தான், அதை இந்த ஜென் குருமார்கள் எத்தனை அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள். ஆனால் இதில் பேர்பட்ட ஒரு பெருஞானம் இருக்கிறது. நம்முடைய பகவானுக்கும் அந்த மாதிரியான பல லீலைகள் செய்வது உண்டு. அங்கு இருக்கும் சிறிய விஷயங்களை எடுத்துக்கொள்வார், அதை வைத்துத்தான் உடனே ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபவுண்ட் ட்ரூத், ஒரு பேருண்மையை எடுத்து சொல்லிவிடுவார், நம்மால் மறக்க முடியாமல் இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் ஏதோ ஒரு ஸ்லோகம் இந்த காளிதாசருடைய ரகுவம்சத்தில் வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. அதே போல் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் பிரிக்க முடியாதவர்கள் என்ற அர்த்தத்தில் அந்த ஸ்லோகம் வரும். நாம் அதற்குள் போக வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை ஒருத்தர் படித்த பொழுது உடனே அங்கிருந்தவர்களிடம் பகவான் கேட்டார், அது சம்ஸ்கிருதத்தில் இருந்தது. பகவான் அங்கிருந்தவர்களிடம் கேட்டார், யாருக்கேனும் இதனுடைய பொருள் தெரியுமா, தமிழில் சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே அங்கிருந்த ஒரு பெண்மணி அதனுடைய அர்த்தத்தை சொன்னார். உடனே அதை பிடித்து கொண்டு விட்டார். பார்த்தீர்களா, ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. எப்படி பார்வதி பரமேஸ்வரன் இறைவனையும் அவனுடைய சக்தியையும் பிரிக்க முடியாது, அதே போல் ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. ஒரு வார்த்தை என்றாலே அதனுடைய அர்த்தம்தான் என்று சொல்லிவிட்டு, ராமா என்று நீங்கள் சொன்னீர்களானால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ராமனுடைய இருப்பு, ராமனுடைய அருள். ஆக அந்த வார்த்தையும் அதன் அர்த்தமான ராமனுடைய அருளையும் நாம் பிரிக்கவே முடியாது. அந்த இடத்தில் ராமன் நாமத்தை, ராம நாமத்தை சொல்லும் பொழுது அந்த க்ஷணமே அந்த வார்த்தையோடு ராமன் வந்துவிடுகிறான், அவனுடைய அருளும் வந்துவிடுகிறது. அதே போல் சிவநாமத்தை சொல்லும் பொழுது அந்த க்ஷணத்திலேயே அந்த சிவன் நாமத்தோடு சிவனுடைய இருப்பும் சிவனுடைய அருளும் வந்துவிடுகிறது. இந்த பிச்சைக்காரனின் நாமம் யோகி ராம்சரத்குமார் என்று தங்கள் சொல்லும் பொழுது என் தந்தையினுடைய இருப்பு, என் தந்தையினுடைய பெயரொருள் உடனே அந்த க்ஷணமே அந்த நாமத்தோடு வந்து விடுகிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பெயர் அருளில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி முடித்தார். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், உடனடியாக பெரும் கருணையோடு தாங்கள் குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இங்கு தலை தூக்கி தலைவிரித்து ஆடும் வன்முறைகள் எல்லாம் மறைந்து அமைதி, சமாதானம், ஒற்றுமை,
ஒழுங்கு கட்டுப்பாடு நல்லிணக்க மக்களிடையே வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறை நினைப்போடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் இனிமேல் வரவிருந்தால் அவற்றையும் சேர்த்து தாங்கள் உடனடியாக நிறுத்தி அங்கு அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல் போர் என்ற எண்ணமே எழாமல் காக்க வேண்டும். திரும்பென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து அவர்களுக்கு ஒரு உயர் சிந்தனை தங்களால் மட்டுமே கொடுக்க முடியும். தாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்கள் ஆனாலும் எல்லோரும் இந்த கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள். இருந்தால் இந்த கர்ம விதி என்பதுதான் இறைவனுடைய நீதி. இதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, பதவியை கொண்டு அடக்க முடியாது. புல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். நற்காரியங்கள் செய்தால் நல்ல பயன்கள் ஏற்படும். கெட்ட காரியங்கள் செய்தோமானால் அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்காமல் போகவே முடியாது. யாருக்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு சமயம் இல்லை என்றால் ஒரு சமயம் நம்மிடம் வந்து சேரும். யாருமே இதில் தப்ப முடியாது. அவதாரங்கள் கூட தப்பியதில்லை என்று சொல்வார்கள். ராமரும் கிருஷ்ணரும் கூட பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டி இருந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை பகவான் வைத்திருக்கிறார். ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய அந்த காரணமற்ற கருணையானது நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய கெட்ட காரியங்களை எல்லாம் மன்னித்து, நமக்கு அவருடைய உயர்ந்த இறையருளை சேர்த்து உய்விக்க வேண்டும் என்று சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்கள் பழி பாவங்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும். தாங்கள் காப்பாற்ற வேண்டும் அவர்களை என்று வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் எத்தனைக்கெத்தனை பிறர் நலத்தை, பொது நலத்தை நாம் நாடுகிறோமோ அத்தனைக்கெத்தனை நாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த சுயநலம்தான் நம்மை கெடுக்கிறது, நம்மை கெட்ட காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறது. இந்த சுயநலத்தை விட்டு மற்றவர்களுக்காக நாம் வாழத் தொடங்கும் பொழுது நாம் ஆன்மீகத்தையே தொடங்கி விடுகிறோம். ஆன்மீக சக்தி சேர ஆரம்பித்துவிடும். ஆக அத்தோடு பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்திய நாடு மகாத்மாக்களுடைய பூமி என்று மகாத்மாக்கள் சொல்கிறார்கள். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாத சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஆன்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாய என்ற குழிக்குள் விழுந்துவிடக்கூடாது. விழுந்தால் எழுந்திருப்பதற்கு எத்தனை ஜென்மங்களாகுமோ தெரியாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது மனதிலே ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கின்றன. காடு போல் உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் என்னாகிறது? அடிக்கடி ஒரு கொடிய பயம் வந்து நம்மை தாக்குகிறது. ஏனென்று கூட நமக்கு தெரியாது. அதே போல் நெருப்பு போன்ற, விஷம் போன்ற கோபம் வந்து விடுகிறது. கோபப்படும் பொழுது வார்த்தைகளை நெருப்பாய் அள்ளி கொட்டுகிறோம். அந்த சமயத்தில் நாம் எத்தனை கர்மாக்களை மீண்டும் உண்டு பண்ணுகிறோம் என்று தெரியாது. இந்த கோப நெருப்பு போன்ற வார்த்தைகள் ஒரு நாள் நம் தலைமையிலும் வந்து விழும். நாமும் துடிக்க நேரும். மற்றவர்களிடம் பொறாமை கொள்வது, நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு பொறாமை கொள்வது, பழிவாங்குவது, காமம், அது தவிர எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவதும் துக்கப்படுவதும் சிலருக்கு சுபாவமாக இருக்கும். எத்தனை ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு அதை பெரிதாக ஆக்கி மன உளைச்சலில் விழுந்து மருந்து மாத்திரை சாப்பிடுவது அவர்களுக்கு இயல்பாகிவிடும். ஆனால் நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இறை நாமம் ஒரு வல்லமை மிக்க ஆயுதம்,
ஒரு அணுகுண்டு போல. அது என்ன செய்யும்? நம்முடைய பழைய பாபங்களை எல்லாம் அழித்துவிடும், புதிய பாபங்களில் ஈடுபடாமல் தடுத்துவிடும். அந்த நம்முடைய கர்மாக்களின் விளைவாக வரக்கூடிய வாசனைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் இப்பொழுது பார்த்தோமானால் யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கும் நிலை வந்துவிட்டது. உலகம் அவ்வளவு சிறியதாகிவிட்டது. ஆக நாம் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அது இறைவனுடைய வேலை, நம்முடைய பகவானுடைய வேலை. ஆக அதை நாம் சேவையாக மட்டுமே செய்ய முடியும். அதை ஆனந்தமாக செய்ய வேண்டும். அதில் போட்டி வந்தாலோ பொறாமை வந்தாலோ அதனால் பலவிதமான சண்டைகள் வந்தாலும் சரி, அந்த ஆத்மசக்தியை இழந்து விடுவோம். அது வெறும் சாதனையாக ஆகாது, வேதனையாக ஆகிவிடும். ஆக நாம் செய்யும் சாதனை சாதனையாகவே இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய அந்த அன்போடு இறைவனை மட்டுமே நினைத்து எந்த ஒரு போட்டியும் பொறாமையும் இல்லாமல் இதை செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு தாங்கள் அருள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்கிறது. அது எங்களுடைய கர்மவினை பயனை ஒட்டி ஏற்படுகிறது. அது தங்களிடமிருந்து வருவதனால் கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதத்தையும் சுமந்து கொண்டுதான் வரும். அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நம்முடைய உலக வாழ்க்கையில் அது மிகவும் ஒரு நஷ்டமாக தெரியலாம், ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது ஒரு பெரும் லாபமாக அமைந்துவிடும். அது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும், இறைவனிடம் நெருக்கத்தை கூட்டி தரும். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடிவில் உயர் ஞானமாகி நம்முடைய மனதை தூய்மை செய்யும். இல்லையென்றால் நாம் நிலைகுலைந்து போவோம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு, என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் என்று மேலும் கர்மவினைகளை பெருக்கிக் கொள்வோம். இறைவனிடமிருந்து விலகவும் பார்ப்போம். ஆக நாம் எல்லோரும் பிடிவாதமாக வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும், எத்தனை ஒரு துன்பமான ஒரு விஷயமாக இருந்தாலும், இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நன்மை எனக்கு இருக்கிறது, அதனால்தான் பகவான் இதை கொடுக்கிறார் என்ற ஒரு நினைப்போடு அதை பார்த்தோமானால் விரைவிலேயே அது எப்பெயர்பட்ட அருள் என்றது நமக்கு காட்டி கொடுத்து விடும். நம் மனதை தூய்மைப்படுத்தும் பகவான், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் எட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அறுத்து ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.